ஜோர்டானில் தனியார் ஆடை நிறுவனம் ஊதியம் வழங்காததால் அங்கு பணியாற்றும் தமிழர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். இந்தியாவைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் ஜோர்டான் நாட்டில் உள்ள தனியார் ஆடை தயாரிப்பு நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றனர். ஆனால் பல மாதங்களாக தொழிலாளர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக இந்திய தொழிலாளர்கள் தரப்பில் ஜோர்டான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரித்த நீதிமன்றம் தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்க உத்தரவிட்டது. எனினும் சம்பந்தப்பட்ட நிறுவனம் ஊதியம் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் தொழிலாளர்கள் பலர் காயமடைந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் செலவுக்கு பணமில்லாமல் தவிக்கும் தொழிலாளர்கள் தாய்நாட்டிற்கு திரும்ப தங்களுக்கு மத்திய அரசு மற்றும் இந்திய தூதரகம் உதவுமாறு வலியுறுத்தியுள்ளனர். நாலு மாச சம்பளம் பெண்டிங் இருக்கு சார். இன்னும் நாலு மாச சம்பளம் பெண்டிங் இருக்கு சார். இதுல ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் சார் ஒரு மாச சம்பளம் கிடைச்சது சார். இன்னும் மூணு மாச சம்பளம் பெண்டிங் இருக்கு சார். ஒர்க்கருக்கு லேபருக்கு பத்து அதாவது ஒர்க்கர் ஸ்டாஃபுக்கு வந்து 10 மாச சம்பளம் பெண்டிங்ல இருக்கு சார். நாங்கள் வந்து எங்களோட சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கம்பெனியை வந்து பூட்டிட்டு அவங்க போயிட்டாங்க சார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு உரிய சம்பளம் மற்றும் பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடமிருந்து பெற்றுக் கொடுத்து அவர்களை இந்தியாவிற்கு பாதுகாப்பாக அழைத்து வர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனா்.